லூர்து தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் நாளைய நற்செய்தி யோவா நற்செய்தி இருபதாம் அதிகாரம் ஒன்று மற்றும் பதினொன்றிலிருந்து பதினெட்டு வசனங்கள் வரை வாரத்தின் முதல் நாளன்று வெளியேற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயிலிருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏனமா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும் நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபோனி என்றார் இந்த எபிரேயை சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரிடம் சென்று அவரிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார் மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்ற தமிழம் இயேசு கூறியவற்றையும் அவரிடம் சொன்னார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பேசுவல் அன்புக்குரியவர்களே என்று புனித மகதலா மரியாவின் திருவிழாவை கொண்டாடுகிறோம் எனவேதான் இந்த நச்செய்தி பகுதி நமக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நச்செய்தி பகுதியில் பல சுவையான உண்மைகள் புதைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே அவர் செல்கிறார் இந்த பெண்மணி மகதலா மரியா இயேசுவின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்றால் விடியற் செல்கிறார் எனவே அங்கு அவரது ஆர்வம் வெளிப்படுகிறது அங்கு சென்று பார்த்தபொழுது கல்லறையில் இருந்த கல் அகற்றப்பட்டிருக்கிறது அதை பார்த்தவுடன் இவர் அதிர்ச்சி அடைகிறார் துணிந்தே உள்ளே பார்க்கிறார் அங்கே உடலை காணவில்லை எனவே அதிர்ச்சி அடைந்து அடுத்த உணர்வுக்கு செல்லுகிறார் அழுகை அழுகிறார் அங்கிருந்த வான தூதரை பார்த்து வானத்தூதரில் வேறு புரிந்து கொள்ளவில்லை அவளை பார்த்து கேட்கிறார் எங்கே என் ஆண்டவர் எங்கே அவர் இந்த மனம் தவிக்கிறது பாருங்கள் தவித்து தவித்து அழுகை வெளிப்படுகிறது அப்பொழுது அந்த கல்லறைக்கு அருகிலே ஒரு மனிதன் நிற்கிறார் அவரை ஏசு என்று அவர் கண்டுபிடிக்கவில்லை ஏனென்றால் ஏசு இப்பொழுது புதிய நிலையில் இருக்கிறார் உயிர்ப்பு நிலையில் இருக்கிறார் த குளோரிஃபைடு சீசஸ் மாண்பு மாண்புற்ற இயேசு அங்கு இருக்கிறார் எனவே அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவரை பார்த்து கேட்கிறார் எங்கே ஆண்டவரை வைத்தீர்கள் என்று கேட்கிறார் அப்பொழுது ஏசுடைய செயலை பாருங்கள் மரியா என்று அழைக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவர் கண்டுபிடித்து விடுகிறார் என் ஆண்டவரை வரதார் ரபூனி என்று சொல்லி அவரை அப்படியே இருக பற்றி கொள்கிறார் ஒரு ஆன்மாவின் தேடல் எவ்வளவு அழகாக இங்கே விபரிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் மகதலா மரியா அன்பின் மிகுதியால் அனைத்தையும் செய்கிறார் ஆண்டவரை தேடி வந்தார் இந்த ஆண்டவரை கண்டுபிடித்தார் எனவே தான் அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறார் நீ சென்று என் சீதர்களை வெற்றியெல்லாம் சொல் என்று சொன்ன பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லுவார் ஐ ஹேவ் ஃபவுண்ட் ஜீசஸ் என் ஆண்டவரை நான் கண்டேன் என்று சொல்லி அறிக்கை எடுகிறார் நற்செய்தி பறைசாற்றுகிறார் எனவே தான் இவரை தி அப்பாசல் அந்த தி அப்பாசல்ஸ் என்று அழைப்பார்கள் திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று சொல்லுவார்கள் ஏன்னால் உயிர்ப்பு நற்செய்தி அப்போசர்களுக்கு வழங்கியவரே இவர் தான் எனவே இந்த மகதலா மரியாவை போன்று இயேசுவை நாம் ஆர்வத்தோடு தேடுவோம் அவரை கண்டுபிடிப்போம் அவரை கண்டுபிடித்து மற்றவர்களுக்கும் அறிவிப்போம்